ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ரெஃபரன்ஸ் கோர்ஸ் மாடியூல் பார்த்துட்ருக்கோம். செவன்த் ஒன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எயித் மாடியூல் போகலாம் வாங்க. த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ். வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸில் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி ஒன் பாருங்கள். விசிட் அ நியர்பை கார்டன், நர்சரி கார்டன், ஐடென்டிஃபை எனி ஃபைவ் பிளான்ஸ் அண்ட் தியர் ஹேபிட்டட் அண்ட் ரைட் டவுன் இன் அப்ரோப்ரியேட் காலம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி பண்ணுறது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நர்சரி கார்டனுக்கு போய் ஃபைவ் பிளான்ஸ் எழுதி அதோடய ஹேபிட்டட் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை விசிட் பண்ணலாம் வேணாம், ஒரு ஃபைவ் பிளான்ட் நமக்கு தெரிஞ்ச பிளான்ட் எழுதிட்டு அதோட ஹேபிட்டட் எழுதணும். மிஸ் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மேங்கோ ட்ரீ. இது நம்ம சிக்ஸ்த்தில் படிச்சிருப்போம். மேங்கோ ட்ரீலாம் டெரஸ்ட்ரியல், பிளான்ஸோட ஹேபிட்டட் பொறுத்து டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக் அந்த மாதிரிலாம் பிரித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சரி, அதுதான். இதெல்லாம் நிலத்தில் வாழக்கூடியது, மேங்கோ ட்ரீ டெரஸ்ட்ரியல். அடுத்து செகண்ட் ஒன் என்ன போட்டிருக்கேன், குவா ட்ரீ டெரஸ்ட்ரியல். பேனியன் ட்ரீ அதுவும் டெரஸ்ட்ரியல் தான். அடுத்து பாருங்கள், வாட்டர் லில்லி போட்டிருக்கேன், இது வந்து அக்வாட்டிக் பிளான்ட், தண்ணிக்குள்ளே இருக்கும். அடுத்து லோட்டஸ், இதுவும் அக்வாட்டிக் பிளான்ட். அடுத்து பாருங்கள், கேக்டஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபைட்டு, டெரஸ்ட்ரியல் தான், இருந்தாலும் டெசர்ட் ஏரியா மாதிரி இருக்கும், அதனால் ஜீரோ ஃபைட்டு. லாஸ்ட் இயர் படித்தது தான், உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பிளான்ட் வேணாலும் எழுதலாம், அதோடய ஹேபிட்டட் எழுதி டேப்லோ காலம் போடுங்க ஏ ஃபோர் ஷீட்டில். இது ஒரு ஆக்டிவிட்டி. இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இனி ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க, அது போகலாம். செகண்ட் ஆக்டிவிட்டி படுங்க, லிஸ்ட் அவுட் த பிளான்ஸ் ப்ரெசன்ட் இன் யுவர் ஸ்கூல் கார்டன். நம்மளோட ஸ்கூலில் என்ன வந்து பிளான்ட்டெல்லாம் இருக்கோ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கூலில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீ இருக்குது, அதுக்கப்புறம் பேனியன் ட்ரீ இருக்குது, ஹைபிஸ்கஸ் பிளான்ட் இருக்குது, பாதாம் ட்ரீ இருக்குது பின்னாடி, என்னென்ன இருக்கோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். நான் ஒரு அஞ்சு கொடுத்துருக்கேன் லிஸ்ட்டு, அவ்வளோதான். சரி, அடுத்தது போகலாம், இவாலுவேஷன் பார்ட் போகலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸு. நீங்கள் இவாலுவேஷன் பார்ட் தான் மாடியூல் நோட்டில் எழுதணும். மாடியூல் நோட்டில் சும்மா எழுதுறதுக்குன்னா மிஸ் பிக்சர் போட்டுருவேன், நீங்கள் அதை படிச்சுட்டு மீனிங் புரிஞ்சு எழுதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை டீச் பண்ணுறது. பக்கத்தில் வச்சுட்டு மிஸ் சொல்கிறத கேட்டுகிட்டே எழுதுங்க. சரி, ரோம நம்பர் ஒன்னு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள். ஏர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை டேஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர். இந்த ஏர்த்தில் 70% பார்த்திங்கன்னா வாட்டர்னால தான் கவர் ஆகிருக்கும், மீது 30% தான் வந்து அது வந்து நிலமாக இருக்கும், மற்றது எல்லாமே வாட்டர் தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஓசன்ஸ் தான், எல்லாமே சீ வாட்டர் தான். சரி, செகண்ட் ஒன் போகலாம், த ட்ரையஸ்ட் பிளேசஸ் ஆன் த ஏர்த் ஆர் டேஸ். ட்ரையாக இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு என்ன பேர், டெசர்ட், அதாவது பாலைவனம்னு பேர். ஓகே, தேர்ட் ஒன்று, ஃபிக்சேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆர் தி மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேஸ். பிளான்ட் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நிலத்தோட ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது எது, தண்ணி நம்ம விட்டோம்னா எங்கே தண்ணி விடுவோம், எது அப்சார்ப் பண்ணி கொண்டு போகும், இது ரெண்டுமே ரூட்டு தான். அப்போ ஆன்சர் வந்து ரூட்டு. ஃபோர்த் ஒன்று, ப்ரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர். ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னது, ஒளிச்சேர்க்கை நடக்கிறது, ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி. இது மெயினாக எங்கே நடக்கும், லீவ்ஸில் தான் நடக்கும். ஏன், லீஃபில் தான் வந்து குளோரோஃபில் இருக்குது, அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் அது இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். சரி, அடுத்து போகலாம். ஃபிஃப்த் ஒன்று, டேப் ரூட் சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட் இன் டேஸ் பிளான்ஸ். நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம் படிச்சிருப்போம், லாஸ்ட் இயர் ஆக்டிவிட்டி பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா? டேப் ரூட் சிஸ்டம் ஒன்று, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் ஒன்று. புல் வந்து அப்படியே வந்து அப்ரூட் பண்ணி அது ஒன்று ஸ்டிக் பண்ணியிருப்போம், டேப் ரூட்டுக்கு தனியாக வந்து நம்ம படம் வரைஞ்சி எழுதியிருப்போம், பிக்சர் ஒட்டியிருப்போம். எதுலெல்லாம் டேப் ரூட் சிஸ்டம் இருக்குன்னா, டைகாட் பிளான்ஸில் எல்லாமே டேப் ரூட் இருக்கும், மோனோகாட்டில் தான் வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டைகாட்டு. அடுத்து ரோம நம்பர் டூ போகிறோம், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பாண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ் எக்கோ சிஸ்டம். பாண்டுங்கிறது ஆக்சுவலாக வந்து அது அக்வாட்டிக், அக்வாட்டிக்கில் ஃப்ரெஷ் வாட்டர் வரும், அப்போ ஃப்ரெஷ், இல்லைனா இன்னொன்று மெரைன் வாட்டரும் இருக்குது, இதுக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பி. செகண்ட் ஒன்று, த இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டோ இஸ் டஸ். ஸ்டொமேட்டோவோட இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் என்ன, டிரான்ஸ்பிரேஷன், நீர் வந்து ஆவியாக மாறி வெளியே போகிறது, அதுதான் வந்து ஸ்டொமேட்டோவோடைய மெயின் ஃபங்க்ஷன். தேர்ட் போகலாம், ஆர்கன் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் டஸ். எது வந்து அப்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன்ன்றது என்னது,
அந்த வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணி மேலே இழுத்துட்டு போகிறது. எது பண்ணும்? ரூட் தான் பண்ணும். ரூட் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த்து ஒன்று, த ஹேபிட்டட் ஆஃப் வாட்டர் ஹயாசந்த் இஸ் டேஸ். வாட்டர் ஹயாசந்த்ன்றது என்னது? அதுவே பேரில் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க, வாட்டரில் தான் இருக்கும். அப்போ அக்வாட்டிக் பிளான்ட் அது. அடுத்து ஃபிஃப்த்து ஒன்று, எ ஹேபிட்டட் வித்தவுட் மச் வாட்டர் இஸ் கால்ட் டேஸ். தண்ணி இல்லாமல் இருக்கிறது, ட்ரையாக இருக்கக்கூடியது, அது டெசர்ட் பிளான்ட், டெசர்ட் ஏரியாவில் தான் இருக்கும். சரி, ரோமன் நம்பர் த்ரீ போகலாம் பாருங்கள். ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஒன்று, பிளான்ஸ் கேன் லிவ் வித்தவுட் வாட்டர். பிளான்ஸ் வந்து வாட்டர் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? பேசிக் நீட்ஸ் அது, அப்போ வாழ முடியாது. அப்போ ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. எதை கரெக்ட் பண்ணணும்? பிளான்ஸ் கேன் லிவ் வித் வாட்டர், வித்தவுட்னு வரக்கூடாது, வித் வாட்டர்னு போடணும். செகண்ட் ஒன்று, ஆல் பிளான்ஸ் ஹாவ் குளோரோஃபில். எல்லா பிளான்ஸும் குளோரோஃபில் இருக்குமா? எல்லா பிளான்ஸும் பச்சை கலரில் தான் இருக்குமா? கிடையாது. பச்சை கலரில் இல்லாத பிளான்ட்டு கூட இருக்குது. குரோட்டன்ஸ் மாதிரி வேறு கலர் இருக்கக்கூடியது இருக்குது. அப்புறம் காளான் மாதிரி மஷ்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் இருக்கும், அதுவும் பிளான்ட் தானே. அப்போ அது இல்லாததும் இருக்குது நமக்கு. ஆல் பிளான்ஸ் ஹாவ் குளோரோஃபில்ங்கிறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆல் பிளான்ஸ் டஸ் நாட் ஹாவ் குளோரோஃபில் அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ் போட்டுட்டு ஹாவ் கிட்ட டஸ் நாட் போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன்று, பிளான்ஸ் ஹாவ் த்ரீ பார்ட்ஸ், த ரூட், த ஸ்டெம், லீவ்ஸ். பிளான்ஸில் வெறும் த்ரீ பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, ரூட்டு ஸ்டெம்மு லீவ் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அது இல்லாமையும் நிறையா இருக்குது, ஃப்ளாரு, பட்டு, பார்க்கு, அந்த மாதிரி நிறைய போர்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து த்ரீ பார்ட்ஸ் அப்படிங்கிறது தப்பு, மெனி பார்ட்ஸ் இருக்குது. சரி, ஃபோர்த் ஒன்று, ரூட் இஸ் மாடிஃபைட் இன்டூ ஸ்பைன்ஸ். எது வந்து ஸ்பைனாக மாடிஃபை ஆகுதுன்னு கேட்குறாங்க. ரூட் வந்து ஸ்பைனாக மாடிஃபை ஆகுதா? கிடையாது. ஃபால்ஸ். லீஃப் தான் மாறும், லீஃபோ ஸ்டெம்மோ தான் நமக்கு ஸ்பைனாக மாறும். சரி, அடுத்து ஃபிஃப்த் ஒன்று, க்ரீன் பிளான்ஸ் நீட் சன்லைட். கண்டிப்பாக க்ரீன் பிளான்ஸ்க்கு சன்லைட் வேணும், இருந்தால் தான் என்ன வேலை பண்ண முடியும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். அப்போ ட்ரூ போட்டுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் போகலாம். ரொம்ப நம்பர் ஃபோர் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், மவுண்டன். மவுண்டன் வந்துக்கு இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? ஹிமாலயா வந்து மவுண்டன் ஏரியா. ஓகே, ஃபஸ்ட் ஒன்க்கு ஹிமாலயா எழுதுங்க. எது கரெக்டான ஆன்சர் நான் படிக்கிறேனோ அது எழுதணும். நம்பர் ஒன் பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன், மவுண்டன் எழுதிட்டு அதுக்கு நேராக ஹிமாலயாஸ் எழுதணும். அடுத்து டெசர்ட். டெசர்ட்னா ட்ரை பிளேசஸ் தான் நம்ம டெசர்ட்னு சொல்லுவோம். இப்போ டெசர்ட்டுக்கு நேராக ட்ரை பிளேசஸ் எழுதணும். தேர்ட் ஒன், ஸ்டெம்மு. ஸ்டெம்ங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு பார்ட்டு, அப்போ ஸ்டெம்மிலேருந்து பிரான்ச்சஸ் போகுது. அடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் எது இருந்தால் தான் நடக்கும், எங்கே தான் நடக்கும், லீவ்ஸில் தான் நடக்கும். அப்போ லீவ்ஸ். இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் எல்லாம் நீங்கள் போடக்கூடாது, ஆனால் எது நேர் நேராக அப்படியே நீங்கள் எழுதிடணும். அடுத்து ஃபைப்ரஸ் ரூட்ஸு. ஃபைப்ரஸ் ரூட்ஸ் எதில் இருக்கும்? மோனோகாட் பிளான்ட்டில் தான் இருக்கும். ஏற்கனவே இப்போ தான் நம்ம ஃபிலிப்ஸில் ஒன்று படித்தோம், டைகாட் ரூட்டில் வந்து டேப் ரூட் இருக்கும். அப்போ ஃபைப்ரஸ் ரூட்டு மோனோகாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த மாடியூல் நமக்கு முடியுது. நீங்கள் மாடியூல் வந்து காப்பி பண்ணிவிடுங்க நோட்டில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.